நடிகர் விஜயின் வாரிசு படத்தின் திரைப்பட பாடல்கள் உரிமையை 30 கோடி ரூபாய்க்கு மேலாக டி சீரிஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வாரிசு திரைப்படத்தின் ஆடியோ உரிமை, அதாவது அந்த திரைப்படத்தின் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளுக்குமான ஆடியோ உரிமையை தற்போது டி சீரிஸ் நிறுவனம் வாங்கி இருக்கின்றது. இந்த டி சீரிஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு 22 கோடிக்கும் மேலான சப்ஸ்கிரைபர்கள் யூடியூபில் இருக்கின்றனர். இதன் காரணமாக தென்னிந்தியா மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலும் சேர்த்து வாரிசு திரைப்படத்தின் பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுப்பதற்காகவும் இந்த திரைப்படத்தை அனைத்து ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் தற்போது டி சீரிஸ் நிறுவனத்திற்கு இந்த வாரிசு திரைப்படத்தை வாரிசு படக்குழு கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் சில நாட்களில் வெளியாகவிருக்கும் வாரிசு திரைப்படத்தின் முதல் பாடலானது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த முதல் பாடலை விஜய் அவரது குரலிலேயே பாடியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே அதன் காரணமாகவே தற்போது இவ்வளவு பெரிய விலைக்கு இந்த வாரிசு திரைப்படத்தின் பாடல்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு வெளியான தமிழ் சினிமாவின் மிக பிரம்மாண்டமான திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரைப்படம், அந்த திரைப்படத்தின் ஆடியோ உரிமையை டிப்ஸ் ஆபீஷியல் எனக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு விற்றிருந்தார்கள். தற்போது வாரிசு திரைப்படம் அதைவிட அதிகமாக அதன் ஆடியோ உரிமையை விற்றிருப்பது நடிகர் விஜய்க்கு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய அவரது மவுஸ் என்ன என்பதை இதில் காட்டுகிறது. 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On air. Tamil செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.